வணக்கம். அறுசுவை ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த சிம்முஸ் கிச்சனில் இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல் சப்ஜி. இது உங்களுக்கு பார்க்கச்சேவே அதை சாப்பிடணும், சீக்கிரம் பண்ணணும் மாதிரி இருக்கு இல்லையா? தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தோல் எடுத்து கியூப்ஸாக நறுக்கிண்டு, நாலு தக்காளி அதில் இருக்கிற விரைய எடுத்துட்டு கியூப்ஸாக நறுக்கிண்டு, மூணு கேப்சிகம் அதில் இருக்கிறோம் கேப்சிகம் விரையெல்லாம் எடுத்துட்டு அதையும் கியூப்ஸாக நறுக்கின்றிருக்கோம், அது ரெண்டு. அண்டு பட்டாணி கொஞ்சம், அது உப்பு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அண்டு வெங்காயம், மூணு வெங்காயம் அது பொடி பொடியாக நறுக்கின்றிருக்கோம். இன்னும் என்னென்ன தேவை பார்க்கலாம் வாங்க. கரம் மசாலா, அது நான் மல்டிபர்பஸ் படி நிறையா பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, அதில் வீட்டில் பண்ணது எடுத்து வச்சுருக்கேன். குவார்ட்டர் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன். இந்த சப்ஜி இன்னும் கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக கொஞ்சம் நிறையாவே மஞ்சள் தூள் எடுத்துட்டுருக்கேன். அண்டு தனியா பவுடர் ஹாஃப் டீஸ்பூன், பெருங்காயம் குவார்ட்டர் டீஸ்பூன், சர்க்கரை அண்டு உப்பு தேவையான அளவு, ஜீரகம் அண்டு கருவேப்பிலை. இந்த சப்ஜிக்கு நான் கடுகு போடலை. இது ஒரு மல்டிபர்பஸ் சப்ஜியாக இருக்கும், ரோட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதமாக மிக்ஸ் பண்ணலாம், மிக்ஸ் ரைஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். அண்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம், மிக்ஸ்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஏற்ற சப்ஜியாக இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போகிறோம், அது தேவையான அளவு. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜிக்கு கடுகு போடல, ஜீரா மட்டும் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு சொன்னேன். ஜீரகம் தாளிக்கிச்சே, பெருங்காயமும் சேர்க்க வேண்டாம், அதோடு இல்லை இன்றைக்கி வெங்காயமும் நம்ம சேர்க்குறோம். அதனால் பெருங்காயம் சேர்க்கறது அவங்க அவங்களோட இஷ்டம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த வெங்காயம் சர்க்கரையை சேர்த்து வதக்கலாம். மிதமான தீயில் வெங்காயம் சர்க்கரை சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போது நிறமாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துட்டுருக்கிற எல்லா பொடியும் சேர்த்து வதக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன், அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். மஞ்சள் தூள் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியா பொடி, அந்த மல்டிபர்பஸ் பவுடர் அண்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து வதக்கினோடனே பார்க்கலாம். எல்லா பொடியும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலரிட்டோம். இந்த சமயத்துக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சு வரைச்சி நம்ம எடுத்துட்டுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு, கேப்சிகம், தக்காளி எல்லாத்தையும் போடலாம். நம்ம எடுத்துட்டு இருக்கிற கேப்சிகம், உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சுருக்கோம். இதுக்கு மினிமம் 10-15 மினிட்ஸ் வேணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம குத்தின அந்த வெஜிடபிள்ஸில் மூணு கப் தண்ணியெலாம் சுண்டிடுத்து பார்க்கச்சவே தெரியுது உங்களுக்கு, நல்லா வெந்த மாதிரி தெரியுது. 15 மினிட்ஸ் ஆகிடுத்து, இப்போ பார்க்கலாம். நன்னா எடுத்து எல்லா காயும் நல்லா வந்திருக்கு. உருளைக்கிழங்கு, கேப்சிகம்லாம் கமகமான கலர்ஃபுல் சப்ஜியும் ரெடி ஆகிடுத்து. இப்போ நம்ம சர்விங்க்கு போகலாம். அடுப்பு நிறுத்தி கலர்ஃபுல் சப்ஜி ரெடி ஆகிடுத்து. ரோட்டி சாதத்துக்கும் அதை தொட்டுக்கலாம். அண்டு நான் அதில் கொஞ்சம் சாதம் கலந்துருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கு மிக்ஸ் ரைஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம். நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். சிம்முஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் சிம்முஸ் கிச்சனுக்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி.
மேலும் ஒரு சுவையான ரெசிபியுடன் சிம்மஸ் கிச்சனில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.